அரசியலில் யாரும் வரலாம், பொது தொண்டு செய்யலாம். அப்படி நடிகர் விஜய் அவர்கள் வந்தாலும் கூட அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கும். இந்த 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. இந்த 9 மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 43 ஒன்றிய கவுன்சிலிலும் 4 மாவட்ட கவுன்சில்களிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு, கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிட்டோம். 4 மாவட்ட கவுன்சில்களில் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 43 ஒன்றிய கவுன்சில்களில் 27 ஒன்றிய கவுன்சில்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் பெற்று, நல்லாதரவையும் பெற்று, வலிமை பெற்று வருகிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த அமோக வெற்றியை வழங்கிய பொதுமக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த கூட்டணியை நல்லிணக்கத்தோடு வெற்றிகரமாக வழிநடத்தி செல்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்னும் பெயரில் தமிழகம் தழுவிய அளவில் கருத்தரங்குகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து வருகிறது. கொரோனா நெருக்கடியால் மாநாடாக இதை நடத்த இயலவில்லை. ஆகவே மண்டல வாரியாக அனைத்து தரப்பு சமூகங்களின் சார்பிலும் அரசியல் கட்சிகளின் சார்பிலும் தலைவர்களை அழைத்து இந்த ஒற்றுமை கருத்தரங்கை நடத்தி வருகிறோம். சமூக நீதி சமூகங்கள் என்றால் இடஒதுக்கீடு பெறுகிற எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் மைனாரிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை, திருநம்பி ஆகிய பாலினத்தை சார்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினரையும் சமூக நீதியின் பெயரால் ஒருங்கிணைப்பது, அகில இந்திய அளவில் இதற்கான முன்முயற்சியை எடுப்பது என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கருத்தரங்கை நடத்தி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதனை பின்னிருந்து இயக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளும் சமூக நீதிக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செய்து வருகின்றன. ஆக ஒருபுறம் சமூக நீதியை ஏற்றுக்கொள்வதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவதும், இன்னொரு புறம் சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற பணியில் ஈடுபடுவதும் என்கிற இரட்டை வேடத்தை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் மேற்கொள்கின்றன. இதனை ஜனநாயக சக்திகள் அனைவரும் புரிந்து கொண்டு தேசிய அளவில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க முன்வர வேண்டும். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு ஏதுவாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்காக இந்த முன்முயற்சி தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதி சமூகங்கள், அதாவது ரிசர்வ்டு கேட்டகரி என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து சமூகங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இதனை நடத்துகிறோம். இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவிருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் கே.என். நேரு அவர்களும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் பங்கேற்கிறார்கள்.
தஞ்சாவூர் அருகே கும்பகோணம் அருகே பிரபாகரன் என்கிற ஒரு தலித் இளைஞர் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த பெண்ணை விரும்பினார் என்பதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கில் தொடர்புடைய முக்கியமான குற்றவாளிகளை இன்னும் அரசு கைது செய்யவில்லை என்கிற போராட்டம் தொடர்கிறது. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இத்தகைய கொடுஞ்செயலில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறை கட்டாயம் கைது செய்ய வேண்டும், சமூக பதற்றத்தை தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும். எனவே பிரபாகரன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த சில 10 ஆண்டுகளாக அல்லது 15 ஆண்டுகளாக ஆணவ கொலைகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வழக்கமாக வட இந்திய மாநிலங்களில்தான் ஹானர் கில்லிங் என்கிற இந்த வரட்டு கௌரவ கொலைகள் நடப்பதுண்டு. தமிழகத்திலும் நடந்தாலும் கூட அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒப்பீட்டளவில் வட மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள், ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும், அவசர சட்டமாகவே இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். நூற்றி 110 இடம் ஊராட்சி கவுன்சிலர்களா அல்லது ஒன்றிய கவுன்சிலர்களா? ஊராட்சி வார்டு உறுப்பினர்களில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை விட சுயேட்சைகள் அதிகம் என்றிருக்கிறார்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். எனவே ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் பெற்ற வெற்றி என்பது குறிப்பான கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அதை நாம் அவருடைய அரசியல் வருகைக்கான ஒரு ஒத்திகை என்று பார்க்க முடியாது. அரசியலில் யாரும் வரலாம், பொது தொண்டு செய்யலாம். அப்படி நடிகர் விஜய் அவர்கள் வந்தாலும் கூட அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கும். ஆனால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி தான் மாபெரும் வெற்றி. கூட்டணி கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி மகத்தான வெற்றி. கடந்த சில மாதங்களில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அனைத்து தரப்பினராலும் வரவேற்கக்கூடிய வகையில், பாராட்டப்படக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான நல்லாட்சி நிர்வாகத்தை வழங்கியிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இந்த முடிவுகள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த தேர்தலில் அதிகம் கவனிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக திமுகவின் வெற்றி, திமுக கூட்டணியின் வெற்றி அமைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த காலங்களில் அதிமுக அப்படித்தான் வெற்றி பெற்றதோ என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் அது இந்த விமர்சனம் இருக்கிறது. அதிமுகவினுடைய தோல்வி என்பது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்ததைப் போல அல்லது அதிமுகவின் வாக்கு வங்கி கட்டுக்கோப்பாக இருந்ததைப் போல தற்போது இல்லை என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. அதிமுகவுக்கு இன்னும் அதிகாரபூர்வமான ஒரு பொதுச் செயலாளரையோ அல்லது தலைவரையோ அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியாத நிலை உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து அவர்கள் இயங்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிப்படையாக அவர்கள் பாரதிய ஜனதாவோடும் சங் பரிவார் அமைப்புகளோடும் உறவாடி வருகிறார்கள், உறவை பாதுகாத்து வருகிறார்கள். பாரதிய ஜனதாவோடு இணைந்திருக்கிற வரையில் அதிமுகவுக்கு இந்த சரிவு தொடரும். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. ஒன்று ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுத்த நிலையில், வரமாட்டோம் என்று எடுத்த நிலையில் மறுபடியும் ஏன் வருகிறார் என்று நாம் கேள்வி எழுப்புவதில் நியாயமில்லை. அவர் விரும்புகிற நேரத்தில் அரசியலுக்கு வருவதை நாம் விமர்சிக்க முடியாது.
அதே போல் சமாதிகளை சென்று போய் அவர் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கோரியிருப்பதையும் அங்கீகரிக்க வேண்டும். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான உரிமை இருக்கிறது என்பதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவும் தேவையில்லை. அதாவது எண்ணெய் நிறுவனங்களின் கட்டுப்பாடு அல்லது சம்பந்தமான அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அரசே அதை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தனியார் கட்டுப்பாட்டிலிருந்து எண்ணெய் நிறுவனங்களை மீட்க வேண்டும். அப்போதுதான் இந்த எண்ணெய் விலை, அதாவது டீசல் பெட்ரோல் விலை உயர்வை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அரசுக்கு உடன்பாடு இல்லாத நிலையிலும் கூட எண்ணெய் நிறுவன அதிபர்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்று உயர்த்தி கொண்டிருந்தவர்கள் இப்போது 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, பலவீனமாகி இருக்கிறது என்பதை பெட்ரோல் டீசல் விலை உயர்விலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அரசு கார்ப்பரேட்டுகளின் நலன் காக்கும் அரசை தவிர மக்கள் நலன் காக்கும் அரசு இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு அறிகுறி. அளவில் இந்த கருத்துக்கு ஆதரவு திரட்டுவது என்பது அவசியமானது, அது கண்துடைப்பு அல்ல. மசோதா நிறைவேற்றியதே போதும் என்று கூட அவர்கள் அமைதி காத்திருக்கலாம். தமிழ்நாடு மட்டும் கோருகிறது, மற்ற மாநிலங்களில் அத்தகைய கோரிக்கை இடவில்லை என்று மத்திய அரசு ஒரு சாக்குப்போக்கு சொல்லிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் பிற மாநிலங்களிலும் இந்த விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானங்களை அல்லது சட்ட மசோதாவை கொண்டு வர செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில், ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில், தொலைநோக்கு பார்வையோடு தமிழக முதல்வர் அவர்கள் பிற மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை நேர்மறையாக பார்க்க தவறுகிறவர்கள், பாசிட்டிவாக பார்க்க தவறுகிறவர்கள் இந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள். இப்போது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிற சட்ட மசோதாவை நிறைவேற்றி தர வேண்டியது அல்லது கையொப்பம் விட்டு குடியரசுத் தலைவர் கையொப்பம் விட்டு அதை அங்கீகரிக்க வேண்டியது பிஜேபி அரசின் கடமை. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற முயற்சியை தாண்டி பிற மாநிலங்களின் மாநில முதல்வர்களின் ஆதரவை திரட்ட வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை கையில் எடுத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது, அதை வரவேற்கிறோம். உரிய நேரத்தில் சட்டத்தின்படிதான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்குமானால் தமிழக அரசு அல்லது திமுக அரசு அவ்வாறு சட்ட உதவியை பெற்று அல்லது சட்டப்பூர்வமான ஒரு தீர்வை காண கட்டாயம் முன்முயற்சி எடுக்கும் அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். காவல்துறையினர் ஏற்கனவே இது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வரவேற்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த குற்ற நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பு என்று வலதுசாரிகள் குற்றம் சாட்டுவது, அந்த கொலைகளை தடுக்க வேண்டும், குற்றங்களை தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு இல்லாமல் ஆளுங்கட்சியின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், களங்கம் சுமத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். தொழிலாளர்களின் அல்லது பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதிலே இந்த ஆப்ரேஷன்ஸ் போலீஸ் மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் கடுமையான கொலை உள்ளிட்ட கடுமையான குற்றப்பின்னணி உள்ளவர்களை கைது செய்கிற போக்கு வரவேற்க தகுந்தது. உடனடியாக அதற்கு விளைவு கிடைக்காவிட்டாலும் படிப்படியாக இந்த மாதிரியான குற்ற நடவடிக்கைகளை அதன் மூலம் தடுக்க முடியும், கணிசமாக குறைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
பொறுத்திருக்கும். என்கவுண்டர் கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. மரண தண்டனையே கூடாது என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுகளில் ஒன்று. எத்தனை கொலை வழக்குகளில் அல்லது கொள்ளை வழக்குகளில் கிரிமினல் குற்ற வழக்குகளில் ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவனை சட்டப்பூர்வமாக விசாரித்து சட்டப்பூர்வமாக தண்டிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் சரியான வழிமுறையாகும். எனவே இந்த மோதல் கொலை என்கிற என்கவுண்டர் முறையை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கவில்லை, ஏற்காது. மதுவிலக்கு கொள்கைங்கிறது காந்தி சொன்னார் அல்லது காமராஜர் செய்தார் என்கிற அடிப்படையில் அதை காங்கிரஸ் கட்சிக்கான முழக்கமாக பார்க்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமாக மனித குலத்தின் மீட்சிக்கு உரிய ஒரு கோரிக்கை முழக்கம் அது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மதுவிலக்கு கொள்கை தேசிய கொள்கையாக ஆளும் பிஜேபி அரசால் ஏற்கப்பட வேண்டும். அது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. இதனால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் சிதைவடைந்திருக்கின்றன, சிதறியிருக்கின்றன. ஆகவே மாநில அரசுகளின் கடமை என்று கருதாமல் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. காந்தியடிகளின் மிக முக்கியமான கோரிக்கை முழக்கங்களில் ஒன்றான மதுவிலக்கை இந்த அரசு, தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்குரிய தீர்வுகளை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். Thank you.